சரிங்க சாமி தவளை வந்து பூச்சியை சாப்பிடுது சாமி சரி தவளைய பாம்பு சாப்பிடுது ஆமாம் பாம்பை மற்றொரு ஜீவராசி சாப்பிட்றோம் இந்த இது இயற்கை நீதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இயற்கை அதுதான் அதுக்கு பேர் தான் இயற்கை ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு உணவு தேவைப்படுது உணவு இல்லைன்னா அந்த பொருள் இருக்காது உணவுன்ற பொருள் உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் ஒரே ஒரு உயிரினம் கூட இருக்காது அப்போது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு பொருள் தேவைப்படுது அந்த பொருளை உபயோகப்படுத்திக்கிறது இப்போ காட்டில் மான் இருக்குது மானுக்கு பொருள் தேவை புல்லு அது புல் மொழிச்சு புல்லை சாப்பிட்டு அது வாழுது ஆனால் அதே காட்டில் வாழ்கிற சிங்கத்துக்கு மான் தேவைப்படுது இல்லையா அதே காட்டில் வாழ்கிற கீரி புள்ளிக்கு பாம்பு தேவைப்படுது அதே காட்டில் வாழ்கிற அந்த இந்த நாய்க்கு வந்து கீரி புள்ள தேவைப்படுது இது உன்னை தின்று உன்னொன்று வளருது அது அதனால தான் அதை ஜீவராசிகள்னு சொல்கிறோம் ஆனால் மனிதன் வந்து அதிலிருந்து வேறுபட்டவன் புனிதமானவன் அப்போ இந்த புனிதமானவன் என்ன பண்ணணும்னா இன்னொரு உயிரை துண்ணு வாழக்கூடாது உணவை சாப்பிட்டு வாழணும் அதுக்காக உனக்குன்னு சில தானியங்கள் இருக்குது இப்போ 1.5 கிலோ புளிக்கு பசி எடுத்துக்கிச்சு ஒரு 5 கிலோ தோரம்பருப்பு வாங்கி போய் வச்சு சாப்பிட்டு போ புளியை என்ன போ சாப்பிடுமா முடியாது அப்போ அதுக்கு எது தேவையோ அது சாப்பிடுது ஆனால் அது சாப்பிட்றதுலாம் நீ சாப்பிட்டீங்கன்னா நீ மிருக குணங்கள் ஏற்படுது அதனால் உனக்குன்னு சில பொருள்கள் தானிய வகைகள்னு இருக்குது அதை சாப்பிடணும் நீ இப்போ மாட்டு பசுமாட்டுக்கிட்ட போய் ஒரு 1.5 கிலோ கறி வாங்கி வச்சா சாப்பிடுமா சாப்பிடாது ஏன்னா அதனுடைய வழிக்கு புல் சாப்பிடும் பொட்டு சாப்பிடும் புண்ணாக்கு சாப்பிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவராசிகள் ஆனால் இந்த மனிதன் தான் மிருகம் சாப்பிட்றதெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இவன் மிருகமாக மாறிக்கின்னு வரான் அதனால் அதை விட்டு விலகணும் மனிதன் சாந்தமாக வருவான் மிருகத்துங்களை சாப்பிடும்போது அவன் ராஜசமாக தான் வருவான் அதை மாற்றவே முடியாது சாமி கபில முனிவர் வந்து தன்னோட பார்வையால் எரித்து சாம்பலாக்கிய இடம் தான் ஆஷ் ஐலண்ட் அப்படின்ட்டு கூறப்படுது சார் அது உண்மை அப்படின்னு சொன்னாக்க வந்து இந்த பார்க்கடல் இந்த மாதிரி இடம்லாம் இப்போவே இருக்கா இருக்குது அதெல்லாம் வந்து எந்த பகுதியில் இருக்கு எல்லா பகுதியிலையுமே எல்லாமே இருக்குது சாமி இப்போ குஜராத்தில் ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஸ்கூல் இருந்திருக்குது அந்த ஸ்கூல் கட்டிடங்கள் அது பசங்க விளையாடுற கிரவுண்டு எல்லாமே கடலுக்குள்ளதுது அதை அப்படியே இந்தியா டுடேயில் ஃபோட்டோ எடுத்து இந்தியா டுடேயில் போட்டான் இப்போ அவன் என்ன சொல்கிறான் அதை அதனுடைய இதில் என்ன சொல்கிறான்னா உலக நாகரிகத்துக்கே குஜராத்திலேருந்து தாண்டா போய் இந்தியாவிலேருந்து தாண்டா போயிருக்கணுன்றான் ஏன்னா அந்த அளவுக்கு அப்போவே அந்த கட்டடக்கலை செய்திருக்கிறான் 7000 வருஷத்துக்கு முன்னே அழியாமல் கடல் இருக்குது 7000 வருஷத்துக்கு முன்னே கோவில் கடலில் மூழ்கி போய்க்குது அதுவும் இன்னும் அப்படியே இருக்குது அதே மாதிரி இந்த கிருஷ்ணனுடைய இதுவும் கடலில் மூழ்கி போயிருக்குது ஏன்னா சாபங்கள் வந்து அப்போ சபித்த சாபங்கள் சாதாரண மனிதன் இப்போ சபிக்கிறது இல்லை அன்றைக்கி காந்தாரி சபிக்கிறான் கிருஷ்ணனை நீ கடவுளாக இருந்தாயிடுறா உன்னுடைய வம்சமே அழிஞ்சு போயிடந்தான்னா யாதவ வம்சமே அழிஞ்சு போயிடும் உன்னுடைய இதுவே இருக்காதுறான்னா அதே மாதிரி அது கடல் முழுகிடுச்சு அது மாதிரி அந்நிய வார்த்தைகள் அந்நிய சக்திகள் வேறு இன்னிய மனிதனுக்கு அந்த சக்தி கிடையாது ஏன்னா மனிதன் தனக்குள்ள சக்தியை வளர்த்து ஆம்போம் இப்போ மனிதன் சக்தியை உலகத்தில் விட்டுக்கின்னுக்கிறான் அதனால் இவன் சக்தியற்ற மனுஷனாகிறான் இவன் எது சொன்னாலும் நடக்கிறது இல்லை அவன் சொன்னால் நடந்துடும் அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு ஞானி ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னா அவன் போய் கண்ட பொருள் வாங்கின்னு வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ண வேண்டியதே இல்லை அவன் கண்ணும் மனமும் சேர்ந்து அழிச்சிடும் அதே நேரத்தில் ஒருத்தனை வாழ வைக்கணும் அப்படின்னா அவன் கண்ணும் மனமும் சேர்ந்தால் வாழ வச்சிடான் ஆனால் மாந்திரிகமும் மற்றதெல்லாம் அப்படி இல்லை எல்லாம் வாங்கினு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி கிடக்கணும் அதில் நடந்தாலும் உண்டு நடக்கலனாலும் இல்லை ஆனால் ஞானிக்கு அது இல்லை அவன் கண்ணும் மனசையும் ஒன்று சேர்த்தான்னா காலி எதுவாக இருந்தாலும் அவன் கண்ணும் மனசும் நல்லா இருந்ததுன்னா எது சேர்த்தாலும் வளர்ந்துடும் அப்படின்றது அந்த மாதிரி இருந்தவங்க காலம் காரணம் என்னென்னா அவனுடைய பிராணசக்தியை உள்ளடக்கி இருந்தாங்க இப்போ பிராணசக்தியை உலகத்தில் விட்டுறான் அதனால் இவன் சக்தி இழந்து நடக்கிறான் அதனால் இவன் சொல்கிறது நடக்கதில்லை அப்போ சொன்னதெல்லாம் நடந்தது நன்றி
உயிர் என்றால் என்ன சுவாமி, அதை காண முடியுமா? இல்லை ஆன்மா தான் உயிரா, இல்லை வேறு வேறு ஏதாவது? ஆன்மா உயிர்ன்றது ஒரு காற்று. அந்த காற்று எப்படி உருவாகுதுன்னா உணவால் உருவாகுது. இப்போது கிராமத்துங்களில் ஒரு காலத்தில் ஆக்சிஜன் உருவாக்குனாங்க, ஒரு தொட்டி கட்டினாங்க, அதில் சாணியை கொட்டினாங்க, தண்ணியை விட்டாங்க, குழச்சி விட்ட உடனே கேஸ் அடுப்பு வச்சாங்க, அப்போ கேஸ் அதிலேருந்து உருவாச்சு. அது மூடி போட்ட உடனே அதே மாதிரி இந்த உடம்பு போட்ட மூடிய தொட்டி மாதிரி தான் இது. இதில் உணவை போட்டு தண்ணி ஊற்றின உடனே அதை அரைச்ச உடனே அதிலேருந்து கேஸ் உருவாது. அதுதான் பிராணக்காத்து அபானக்காத்து. அப்போது இந்த மிஷினு இந்த போட்ட உணவுகளை அரைக்கணும்னு சொன்னால் அதுக்கு தேவையான சூடு வேணும், கரண்ட்டு வேணும். அந்த கரண்ட்டை தான் சக்தின்ற மூலாதாரத்துலேருந்து அந்த கரண்ட்டை கொடுத்துக்கினே இருக்குது. இந்த கரண்ட்டு இயங்கணும்னா செப்டேஷன்லேருந்து ஓசை ஓணும், அந்த ஓசை தான் நாதம் ஆன்மாவாக இருந்து கொடுத்துனுது சாமி. இதான் மூணு செயல் நடந்துங்கிறது கொடுக்கணும் உடலுக்குள்ளே. மரணத்தின் ரகசியத்தை அறிய ஏதானும் வழிமுறை இருக்கு? ஒரு வழியும் கிடையாது சாமி. மரணத்தை அறிய நினைக்கக்கூடாது, மரணத்துக்குள்ளே தன்னை அறிய நினைக்கணும். அவன்தான் மரணத்தை ஜெயிச்சவன். ஏன்னா மரணம்ன்றது எதுக்கு வருதுன்னே தெரியாமல் சுற்றின்னுக்கிறான், மக்கள் பயந்து போயிருக்கிறான். ஆனால் கொரோனா சொல்ல கூட சொன்னேன், யாரும் பயப்படாதீங்க, யாரும் சாக போகிறதே கிடையாது. ஏன்னா காடு மலையெல்லாம் அலைஞ்சி செத்து போயிட்டான், யாருமே கடவுளை அறிய முடியாமே போயிட்டான். சரி, யாருமே அறிய முடியாமல் போச்சு, எப்படிப்பா அறியிறது அப்படின்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லார். இதையே தான் வள்ளுவர் சொல்கிறார். இந்த மூச்சு மூக்குக்கும் வாய்க்கும் போகிறத தலைக்கு ஏற்ற தெரிஞ்சுக்கோன்றார் அவரும். இவரும் அதையே தான் சொல்கிறார், தலைக்கு ஏற்றினா நீ இறைவனை பார்க்கலான்றார். இது பேர் கிரிவலம்னு பேர். கிரிவலம்னா பூமியில் இருக்கிற கிரியை சுற்றிங்கிறாங்க, மலையை சுற்றிங்கிறாங்க. கிரிவலம்னா தலையை சுற்றணும். அதான் மனித உடலுக்கு, உடல் வந்து பூமி, தலை வந்து மலை, அந்த மலையை சுற்றணும், அதான் கிரிவலம். இது தெரியாததால் பூமியில் இருக்கிற மலையை போய் சுற்றிட்டு கிரிவலம் போனேன் நான்ன்றாங்க. அது அவங்க திருப்தி. அப்படி போயினுக்கு சாமி. எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கும், என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக இருக்கும் பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்மா வணக்கம். இந்த கட்டிடம் கட்டுறதுக்கு, புது கட்டடம் கட்டுறதுக்காக ஏதோ அவங்கவுங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை செய்துன்னு இருக்கிறீங்க. அத்தனை பேர் அனுப்பிய உதவிகளும் வரும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் அது உதவும். தனிப்பட்ட ஒரு மனிதன் யாரும் அதை உபயோகப்படுத்திக்க முடியாது. அந்த மாதிரியான செயலை தான் நான் செய்துன்னு இருக்கிறேன். இந்த உதவிகள் செய்ததுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் என்னுடைய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும் உங்களுக்கு எந்த இதில் நிலையிலையும் காத்து நிற்கன்றதை மட்டும் உறுதியோடு சொல்லிக்கிறேன். நன்றி, ஆத்மா வணக்கம். பக்தி போக்கிவிட்டு போலி வாக்கம் அதை கண்டுவிட்டால், போலி பக்தி போக்கிவிட்டு போலி வாக்கம் அதை கண்டுவிட்டால், துன்பம் அதை போக்கிடலாம், மனதுயரம் அதை நீக்கிடலாம், துன்பம் அதை போக்கிடலாம், மனதுயரம் அதை நீக்கிடலாம்.